Hi friends, welcome to Amildampo. இன்னைக்கு ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஆனா சூப்பரான garlic bread fingers ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இங்க 4 டு 5 wheat bread எடுத்துர்க்கேன். பூண்டு இந்த சைஸ்ல நான் 3 பூண்டு உரிச்சி எடுத்துர்க்கேன். ஒரு பாதி வெள்ளரிக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லிய குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். சீஸ் கியூப்ஸ் எடுத்துர்க்கேன். மக்காச்சோளத்தை வேக வச்சு உதிர்த்து எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துர்க்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர், அதனால இங்க உப்பு வச்சிருக்கேன் நான் கொஞ்சம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா துருவி சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவலை அப்படின்னாலும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வாங்க எல்லாத்தையும் நான் துருவிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் துருவிக்கோமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இந்த துருவில் பூண்டு எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெண்ணெயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அன்சால்டடுங்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா க்ரீம் மாதிரி வர வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா கலந்துட்டேன். எவ்வளோ க்ரீமாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன், ரெட் சில்லி ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பூண்டு வெண்ணெய் கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 வீட் பிரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை அது மேலே போட்டு ஒரே மாதிரி தடவி விட்டுருங்க எல்லா பக்கமும். 2 பிரெட்டு மேலேயும் நான் நல்லா தடவிட்டேன். இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காவை ஒரு பிரெட்டு மேலே மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே சீஸ் கியூப் நம்ம வச்சுருந்தோம்ல, அதை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு துருவி சேர்த்துக்கோங்க. இது மேலே நம்ம வேக வச்சு உதிர்த்து எடுத்துருக்க மக்காச்சோளத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ண நம்ம இன்னொரு பிரெட்டை மேலே வச்சு ரெடி பண்ணிடலாம். நான் அதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெண்ணெய் அந்த பக்கம் அடியில் போகிற மாதிரி வெண்ணெய் தடவாது மேலே வர மாதிரி நம்ம வைக்கணும் தோசைக்கல் மேலே. நம்ம ரெடி பண்ண இன்னொரு பிரெட்டையும் அதே மாதிரி நான் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குட்டி கிண்ணம் இருந்துச்சுன்னா வச்சு நல்லா அழுத்தி விட்டுருங்க. எதுக்காகனா நம்ம திருப்பி போடும்போது உள்ள ஸ்டஃப் பண்ணதெல்லாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. 2 பிரெட்டு மேலேயும் ரிமைனிங் இருக்க கலவையை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். நம்ம அந்த கிண்ணம் வச்சு அழுத்தினால உள்ளே இருக்கிற நம்ம ஸ்டஃப் ஆனது எதுவும் இப்போ வெளியே வராது, ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப மொறுமொறுப்பாக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறேன். இதை பாருங்கள், ரொம்ப சூப்பராக மொறுமொறுப்பாக ரெடி ஆகிடுச்சு 2 பிரெட்டும். இப்போ இதை வந்து ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் ஒரு பிரெட்டை 3 பீஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உள்ளே பாருங்கள் அந்த சீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த பூண்டோட டேஸ்ட்டும் உள்ளே அந்த சீஸு மக்காச்சோளம் அது நல்லா ஜூஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.